கிருஷ்ணகிரி அடுத்த கிட்டம்பட்டி கிராமத்தில் பாரத் கேஸ் நிறுவனத்தின் கார்த்திக் கேஸ் ஏஜென்சி மூலம் பிரதம மந்திரி எல்பிஜி பஞ்சாயத்து திட்டத்தின் இலவச கேஸ் இணைப்பு மற்றும் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பர்கூர் வட்டார மருத்துவ அலுவலர் எழிலரசி கலந்து கொண்டு பெண்களுக்கு உடல் ரீதியாக உள்ள பிரச்சினை குறித்தும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்தும் விளக்கம் அளித்தார். தொடர்ந்து கிருஷ்ணகிரி தீயணைப்புத்துறை சார்பில் தீ விபத்துகள் ஏற்படும் போது எவ்வாறு முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டு தீயை அணைக்க வேண்டும் என செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர். இவரது உறவினரான புதுச்சேரி சைரநகரை சேர்ந்த திவாகர் சில மாதங்களுக்கு முன்பு ஆத்தூருக்கு வந்து வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி கணினி பழுதுபார்க்கும் வேலை செய்து வந்துள்ளார். அப்போது முல்லைவாடி பகுதியைச் சேர்ந்த 12 வகுப்பு படிக்கும் மாணவியை திவாகர் பாலியல் பலாத்காரம் செய்ததில் அவர் கர்ப்பமாகியுள்ளார். இதையறிந்த திவாகரின் உறவினரான சங்கரும் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 20 மாணவியை அவரது பெற்றோருக்கு தெரியாமல் திவாகர் மற்றும் சங்கர் ஆகியோர் சென்னைக்கு அழைத்து சென்று கர்ப்பத்தை கலைத்துள்ளனர். இதையறிந்த சென்னை குழந்தைகள் நல குழுமம் ஆத்தூர் மகளிர் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் திவாகர் மற்றும் சங்கரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அடுத்த தாளநத்தம் ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தருமபுரி மாவட்ட கூடுதல் ஆட்சியர் கதிர் சங்கர் தலைமையில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார். பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட 100 மேற்பட்டோர் பள்ளி மேலாண்மை குழுவில் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் பள்ளி மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரித்தல், பள்ளிக்கு தேவையான உபகரணங்களை வழங்குதல், அரசு பள்ளியில் பெற்றோர்களின் பங்களிப்பு, இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் அமல்படுத்துதல் உள்ளிட்ட பற்றி ஆலோசிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாலாஜி சரவணன் உத்தரவுப்படி தென்பாகம் காவல் நிலைய ஆய்வாளர் ஆனந்தராஜன் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது தூத்துக்குடி வள்ளிநாயகபுரம் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்று கொண்டிருந்தவர்களை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் தூத்துக்குடி அந்தோனியார்புரம் 3 சென்ட் பகுதியைச் சேர்ந்தவர்களான முருகன் மற்றும் ராஜா என்பதும் அவர்கள் 18 உட்பட்ட சிறுவர்களிடம் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா புட்டலங்களை பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியம் அம்மையப்பன் கால்நடை மருந்தகத்தில் தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறையின் சார்பில் பெண்களை தொழில் முனைவோராக உருவாக்கும் திட்டத்தின் கீழ் கணவனால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற பெண்கள் ஏழ்மை நிலையில் உள்ள விதவைகளுக்கு 100 விழுக்காடு மானியத்தில் 100 பயனாளிகளுக்கு வெள்ளாடுகளை திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் வழங்கினார். இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் சிதம்பரம், கால்நடை பராமரிப்புத்துறையின் இணை இயக்குநர் தனபால், கொரடாச்சேரி ஒன்றிய குழு துணைத் தலைவர் பாலச்சந்தர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த மற்றப்பள்ளி பகுதியில் கிராம நிர்வாக அலுவலராக சரண்யா பணியாற்றி வந்தார். இந்நிலையில் மடரப்பள்ளி பகுதிக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்பாகா கிராம கணக்கு புத்தகத்தை பரிசோதனை செய்ததில் அதில் குறைகள் இருந்ததால் சரண்யாவை பணியிட நீக்கம் செய்துள்ளார். இதன் காரணமாக திருப்பத்தூர் மாவட்ட கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் மற்றும் முன்னேற்ற சங்கம் சார்பாக சுமார் 120 கிராம நிர்வாக அலுவலர்கள் ஒன்றிணைந்த மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வாகாவை சந்தித்து பணியிடை நீக்கம் செய்த கிராம நிர்வாக அலுவலர் சரண்யாவை உடனடியாக பணியில் அமர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியின் 2ம் ஆண்டு 3ம் ஆண்டு மாணவர்கள் தங்களுடைய மருத்துவக் கல்வி கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி கடந்த 3 வகுப்புகளை புறக்கணித்து இரவு பகலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையொட்டி போராட்டப் பந்தலில் அமர்ந்திருந்த மாணவ மாணவிகள் சுமார் 300 பேர் கருப்பு உடை அணிந்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். மேலும் பதாகைகளை ஏந்தியபடி கல்வி கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சிக்குட்பட்ட சாத்தனார் தெருவை சேர்ந்தவர் சேகர். அவரது மனைவி மங்கையர்கரசி. இவர் மகளிர் குழுவை நடத்தி வருகிறார். இவர் ஆத்தூர் காமராஜர் சாலையில் உள்ள வங்கியில் இருந்து மகளிர் குழுவின் பணம் 120,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது மகளிர் காவல் நிலையம் அருகே மர்ம நபர்கள் மங்கையர்கரசி முதுகில் பச்சை நிறத்துளை தடவியுள்ளனர். இதனால் அவருக்கு அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கிருந்த தேநீர் கடையில் தண்ணீர் வாங்கி சுத்தம் செய்ய முயன்றபோது பணம் வைத்திருந்த பையை மர்ம ஆசாமிகள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர்.
இதுகுறித்து மங்கையர்க்கரசி ஆத்தூர் நகர காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதிக்குட்பட்ட வன்னியப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய பள்ளி கட்டிடம் அண்மையில் பழுதடைந்து மாணவ மாணவிகள் மரத்தடியில் கல்வி பயின்று வருவதாக புகார் எழுந்ததையடுத்து பொன்னேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது புதிய பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கு தன் சொந்த நிதியிலிருந்து 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்வதாக தெரிவித்தார். இதனையடுத்து ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகில் புதிய பள்ளி கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டு விழா பொன்னேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மீஞ்சூர் ஒன்றியக்குழு பெருந்தலைவர் ஜி ரவி, ஆணையாளர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூவாடு கிராமத்தைச் சேர்ந்தவர் சேகர், இவரது மனைவி மஞ்சுளா, இவர் தனது உறவினர் வெங்கடேசன் என்பவருடன் ஒரு இருசக்கர வாகனத்தில் கூவாடு கிராமத்தில் இருந்து உளுந்தூர்பேட்டையில் நடக்கும் கோவில் திருவிழாவிற்காக சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது காம்பட்டு கருப்பசாமி கோவில் அருகே சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த டிராக்டர் இருசக்கர வாகனத்தை முந்தி செல்ல முயன்றுள்ளது. அதில் எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் மஞ்சுளா மற்றும் வெங்கடேசன் படுகாயமடைந்தனர். பின்னர் இருவரையும் மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் மஞ்சுளா மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் உளுந்தூர்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து டிராக்டர் ஓட்டுநர் சிவா என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் மணியம்பாடி கிராமத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் பயிரிடப்பட்டுள்ள நெல் பயிர்களை விவசாயிகள் நிலத்தில் தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திவ்யதர்ஷினி நேரடி ஆய்வு மேற்கொண்டார். அறுவடை பரிசோதனை திடல் தேர்வு வயல்கள் முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதா என்பதை கிராம நிர்வாக அலுவலர் பதிவேடு மற்றும் வேளாண்மை துறையினரின் படிவங்களை ஆய்வு செய்ததோடு நெல் அறுவடையில் கலந்து கொண்ட விவசாயிகளுடன் தானும் நெற்பயிரினை அறுவடை செய்தார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பொதுமக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மேட்டுப்பாளையம் என்ற இடத்தில் தண்ணீரை தேடி ஊருக்குள் வந்த புள்ளிமானை அடையாளம் தெரியாத வாகனம் மோதியது. இதில் புள்ளிமான் பரிதாபமாக உயிரிழந்தது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மானின் உடலை கைப்பற்றி உரிய விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் திருவேங்கடம் சாலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசினர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான பூமி பூஜை தென்காசி மாவட்ட ஆட்சியர் கோபால சுந்தரராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ராஜா, தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் தனுஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதனையடுத்து சங்கரன் கோவில் ரயில்வே பீடர் சாலையில் அமைந்துள்ள தனியார் திருமண மஹாலில் 500 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் கோபால சுந்தரராஜ், சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ராஜா, நாடாளுமன்ற உறுப்பினர் தனுஷ் ஆகியோர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். திண்டுக்கல் மாவட்ட பழனி அடிவான பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பழனி நகர அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பு சார்பாக மாநாடு குறித்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து மே 5ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் மாநில மாநாட்டிற்கு தமிழக முதல்வர் கலந்து கொள்ள உள்ள நிலையில் பழனியில் இருந்து வியாபாரிகள் கலந்து கொள்வது குறித்தும் மாநாட்டில் பழனி நகர அனைத்து வணிகர் சங்கம் சார்பாக ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கௌரவ தலைவர் ஹரிஹரமுத்து, நகர தலைவர் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அகதீஸ்வரத்தில் மறைந்த வசந்தகுமார் மணிமண்டபத்தில் மக்கள் குறைகேட்கும் முகாமை துவக்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் மின் தட்டுப்பாட்டை போக்க மின் உற்பத்தி செய்யும் நிலையங்களில் தொய்வு ஏற்படா வண்ணம் தமிழக அரசு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே எட்டயபுரத்தில் ஆட்டு சந்தை நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி, கோவில்பட்டி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான வியாபாரிகள் கலந்து கொண்டு தங்கள் ஆடுகளை விற்பதற்கும் வாங்கி செல்வதற்கும் வருகை புரிந்தனர். இதனையடுத்து இன்று சந்தையில் 1.25 கோடி ரூபாய் அளவிலான வியாபாரம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவண்ணாமலையில் மத்திய பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் எரிபொருள் சிக்கன மற்றும் எரிசக்தி திறன் குறித்த விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது. திருவண்ணாமலை ஈசானிய மைதானத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு நடைப்பயணத்தை மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் பார்வதி சீனிவாசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார்.
இதில் பள்ளி மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த 500-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்று கையில் எரிபொருள் சிக்கனம் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு சென்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த பெரியார் நகர் பேருந்து நிறுத்தத்தில் இந்திய புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற கோரி ஒன்றிய அரசை கண்டித்து சிலிண்டருக்கு மாலை அணிவித்து மாரடித்து ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் கோகுல கிறிஸ்டீபன் தலைமை தாங்கினார். இதில் ஐயப்பன், பீர் முகமது உள்ளிட்ட இந்திய புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுரை வேலம்மாள் மகப்பேறு மருத்துவத்துறை மற்றும் குழந்தை நலத்துறை இணைந்து நடத்தும் ஆரோக்கிய குழந்தைகள் வளர்ப்பு போட்டி பரிசு வழங்கும் விழா மதுரை வேலம்மாள் மருத்துவமனையில் நடைபெற்றது. இதில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன், விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆரோக்கியமான குழந்தை வளர்த்த பெற்றோர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வெங்கடேசன், கடன் வாங்கினால் மட்டுமே மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை வரும் என்றும், மத்திய அரசு நிதி வழங்கி அதன் மூலம் கட்ட இருந்தால் 10 வருடங்கள் கழித்து கூட எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வராது என தெரிவித்தார். சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் அன்னை வேளாங்கண்ணி பொறியியல் கல்லூரி சார்பில் உலக புவி தினம் கொண்டாடப்பட்டது. அதன்படி வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உலக புவி தினத்தை முன்னிட்டு பசுமை திட்டம் 2022 கல்லூரி வண்டலூர் உயிரியல் பூங்கா இயக்குநர் சீனிவாசன் ரெட்டி மற்றும் கல்லூரி செயலாளர் தேவ் ஆனந்த் ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டனர். அதன் பின்னர் நடந்த உலக புவிதின கருத்தரங்கில் வண்டலூர் உயிரியல் பூங்கா இயக்குநர் சீனிவாசன் ரெட்டி மாணவ மாணவர்களிடம் பேசினார். அப்போது வனத்துறைக்கு மாணவர்கள் ஆற்ற வேண்டிய பங்குகள் குறித்து எடுத்துரைத்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த பொன்பத்தி ஊராட்சியில் பள்ளிக்கல்வித்துறையின் மூலம் பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு கூட்டம் விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அப்போது பேசிய அவர், தமிழக அரசு கிராமப்புற பகுதியில் பெண்கள் 100 விழுக்காடு உயர்கல்வி வரை படித்து பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இல்லம் தேடி கல்வி திட்டம் தந்ததோடு தற்போது பள்ளிகளை சீரமைத்து கண்காணிப்பு கூட்டமைப்பு குழு அமைத்து செயல்பட உத்தரவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு அரசு பள்ளியிலும் 20 உறுப்பினர்கள் கொண்ட குழு உருவாக்கப்பட்டு அதில் தலைவர், செயலாளர், உறுப்பினர் தலைமையில் இக்குழு செயல்படும் என்று தெரிவித்தார். கும்பகோணம் சாரங்கபாணி சன்னதியில் தஞ்சை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சிக்கு சுமார் 2500 சதுரடியில் புதிய அலுவலகம் கட்ட அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி, முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர். முன்னதாக உச்சிப்பிள்ளையார் கோவில் பகுதியில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கும் ஜி கே மூப்பனார் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அங்கு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக மின்வெட்டிற்கு காரணம் மத்திய தொகுப்பில் இருந்து நிலக்கரி வழங்காததே என குற்றம் சாட்டினார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வத்திப்பட்டியில் கஞ்சா விற்பனை செய்வதாக வந்த தகவலின்படி எஸ்பி சீனிவாசன், நத்தம் ஆய்வாளர் ராஜா முரளி, சார்பு ஆய்வாளர் சரவணன், தனிப்பிரிவு காவலர் கார்த்தி மற்றும் காவலர்கள் நடத்திய தீவிர சோதனையில் வத்திப்பட்டியில் இருசக்கர வாகனத்தில் வைத்து கஞ்சா விற்பனை செய்த மலர் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து 1.100 கிராம் கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி விலியனூரில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற தூய லூர்து அன்னையின் திருத்தலத்தின் ஆண்டு திருவிழா ஈஸ்டர் பண்டிகை முடிந்த 6ஆம் நாளில் அதன்படி 145வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று விழாக்கத்தில் அமைந்திருக்கும் ஆலயத்தில் கூட்டுத் திருப்பலி நடைபெற்றது. பின்னர் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட முன்னாள் பேராயர் சின்னப்பா கொடியேற்றி ஆண்டு திருவிழாவினை தொடங்கி வைத்தார். முன்னதாக ஆலயத்தில் இருந்து திருக்கொடி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கொடியேற்றப்பட்டது. இதில் திருத்தல அருட்தந்தையர்கள் பிச்சைமுத்து, ஜோசப் சகாயராஜ், அருட் சகோதரர் ஜீவா, அருட் சகோதரிகள் மற்றும் விலியனூர் பங்கு மக்கள் பங்கு பெற்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா புதுப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட மீனாட்சிபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையம் இங்கு அமைந்துள்ள அங்கன்வாடி மையத்தில் சுமார் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் அங்கன்வாடி மையத்திற்கு தார் சாலை அமைத்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் புதுப்பட்டி பேரூராட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக புத்தக நாளையொட்டி அரியலூர் மாவட்ட ஆணைக்குழு சார்பில் சிறப்பு புத்தக விற்பனை கண்காட்சி மாவட்ட மைய நூலகத்தில் நடைபெற்றது. இதனை அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா தொடங்கி வைத்தார். இதில் போட்டித் தேர்வுக்கான புத்தகங்கள், விடுதலைப் போராட்ட வீரர்களின் வாழ்க்கை வரலாறுகள் உள்ளிட்ட பல்வேறு புத்தகங்கள் இடம்பெற்றிருந்தது.
இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நூலக பணியாளர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை அண்ணா சிலை அருகே உள்ள பாலசுந்தரம் சாலையில் மத்திய வட்டார போக்குவரத்து அலுவலகம் உள்ளது. இந்நிலையில் திடீரென அலுவலகத்துக்கு விழுந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்டோர் சோதனையில் ஈடுபட்டனர். அந்த சோதனையில் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில் 54வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர், அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். இதில் இளநிலை பிரிவில் 522 பேருக்கும் முதுநிலை பிரிவில் 319 பேருக்கும் ஆய்வியல் நிரங்கர் பிரிவில் 13 பேருக்கும் என 854 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இந்நிலையில் ராசிபுரம் நகரப்பகுதியில் வெயில் அதிகளவில் இருந்த போதிலும் திடீரென மழை பெய்தது. அப்பகுதியில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் ராசிபுரம் நகர்பகுதியில் மட்டும் குளிர்ந்த சூழல் உருவாகியதால் பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சியடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆறுக்காடு அடுத்த திமிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்குட்பட்ட காவனூர் ஊராட்சி மன்ற தலைவர் பதவி ஆதிதிராவிடர் பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்டது. இந்த தேர்தலில் ரஞ்சித்குமார் என்பவர் போலி சாதி சான்றிதழ் பெற்று தேர்தலில் ஊராட்சி மன்ற தலைவராக வெற்றி பெற்றார். இதனையடுத்து தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் இதனை உறுதிப்படுத்திய ஊர் பொதுமக்கள் இவருக்கு அடுத்ததாக அதிக வாக்குகள் பெற்ற மேகலா சம்பத், கண்ணன் ஆகியோருக்கு தலைவர் பதவியை வழங்க கோரியும் போலி ஆவணம் பெற்று வெற்றி பெற்ற ரஞ்சித்குமார் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு வழங்கினர். மேலும் ரஞ்சித்குமாரை போன்று எம்பிசி இனத்தைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் போன்று பல்வேறு பீஸ் பெற்று அதிகாரிகளாகவும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ளார்கள் என்ற தகவல் இன்று எனக்கு எங்களுக்கு கிடைத்தது. இது குறித்து மாவட்ட ஆட்சியர் மெய்தன்மை புரூவ் பண்ணி எங்களுடைய எஸ்சி எஸ்டி மக்களை இந்த ஊராட்சி காவனூர் ஊர் தேனி பழனி செட்டிப்பட்டி நகரில் உள்ள தனியார் விடுதியில் திமுக 15வது பொதுத்தேர்தல் பேரூர் நகர் வார்டு கழக தேர்தல் பணி குறித்த ஆலோசனைக் கூட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தேனி வடக்கு மாவட்ட பேரூர் நகர வார்டு உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அப்போது நடந்து முடிந்த சாதாரண உள்ளாட்சித் தேர்தலில் திமுகவிற்கு எதிராக செயல்பட்ட கட்சி நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கணினி அறிவியல் துறை மற்றும் தமிழக அரசு உயர்கல்வித்துறையின் 2 நாள் தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. கணினி அறிவியல் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் முருகன், முரளிதரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கணினி அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆரோக்கிய ஜான்சி மற்றும் கேரளா காலடி ஆதிசங்கரா பொறியியல் கல்லூரி மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் ஆராய்ச்சி இயக்குநர் முனைவர் மணிஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நீலகிரி மாவட்டம் உதகை தமிழகம் விருந்தினர் மாளிகையில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீலகிரியின் வரலாற்றை எடுத்துரைக்கும் புகைப்பட கண்காட்சி நடத்த 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் உதகையை கண்டுபிடித்த ஜான் சல்வின் திருவுருவ சிலையை உதகையில் நிறுவுவது குறித்து ஆராயப்பட்டு வருவதாகவும், நீலகிரி மாவட்டத்தில் குயின்சோலை, கேத்ரின் நீர்வீழ்ச்சி உட்பட தமிழகத்தில் 6 இடங்களில் சூழல் சுற்றுலா திட்டம் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மேமாத்தூரில் இருந்து சென்ற அரசு பேருந்தில் நல்லூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர் அதிகளவில் ஏறியுள்ளனர். அப்போது பேருந்தில் கூட்டம் அதிகமானதால் பேருந்து ஒரு பக்கமாக சாயும் நிலை ஏற்பட்டுள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக படிக்கட்டில் தொங்கி வந்த 2 மாணவர்கள் கீழே விழுந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பள்ளி மாணவர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் பேருந்தை நிறுத்தி ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது படியில் தொங்கிக் கொண்டு வரக்கூடாது என ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கூறியதால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் சிலர் பள்ளி சீருடையை கழட்டி விட்டு ரகளையில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்கு உட்பட்ட 30 வார்டுகளிலும் நாள்தோறும் சேகரிக்கப்படும் மக்கும் குப்பைகளை தனியாக பிரித்தெடுத்து அதன் மூலம் ஒரு மாதத்திற்கு அதிகபட்சமாக 10 டன் மண்புழு உரம் தயாரிக்கும் பணிகளை நகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டு வருகின்றது. இதற்காக மண்புழு உரம் உற்பத்தி செய்ய இயந்திர தளவாடங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு பணிகளை 45 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்க நகராட்சி நிர்வாகம் அடிக்கல் நாட்டியுள்ளது. இதன் மூலம் 100 டன் குப்பைகளில் இருந்து 30 முதல் 35 டன் மண்புழு உரம் தயாரிக்கப்படும் என நகராட்சி செயற்பொறியாளர் தெரிவித்தார்.
சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த பூலாம்பட்டி பகுதியில் பல நாட்களாக செம்மண் கடத்தல் அதிகரித்து வருகின்றது. வேம்பன் ஏரி பகுதியில் உள்ள ஏரிகளில் இருந்து இரவு நேரங்களில் செம்மண் கடத்தி அருகில் உள்ள சுமார் 30 மேற்பட்ட செங்கல் சூளைக்கு செம்மண்ணை கடத்தி வியாபாரம் செய்து வருகின்றனர். அதைத் தொடர்ந்து தனி வருவாய் ஆய்வாளர், புவியியல் மற்றும் சுங்கத்துறை பணியாற்றியவரும் ராஜாராமன் என்பவர் பூலாம்பட்டியில் இருந்து எடப்பாடி செல்லும் வழியில் செம்மண் கடத்திய லாரியை கைப்பற்றி பூலாம்பட்டி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். உலக புவிநாள் தினத்தை முன்னிட்டு ஈரோடு மாவட்டத்தில் 10,000 மரக்கன்றுகள் பள்ளிகளில் நடும் நிகழ்ச்சியில் ஈரோடு அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி மற்றும் மொடக்குறிச்சி வட்டம் லக்காபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஹெச் கிருஷ்ணனுண்ணி கலந்து கொண்டு பள்ளி கல்வித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆகிய துறைகளின் சார்பில் அடர்வனம் அமைப்பதற்காக மரக்கன்றுகள் நடும் பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தேக்கு, புளி, நாவல், பாதாம், மகிழம், நீர்மருது, அசோகா, பூவரசி, புங்கன், கொய்யா, மாதுளை, சப்போட்டா, எலுமிச்சை உள்ளிட்ட மரக்கன்றுகள் நட்டு வைக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்ட சிஐடியு சுமைப்பணி தொழிலாளர் சங்கத்தினர் சுமைப்பணி தொழிலாளர்களை ஒப்பந்த அடிப்படையில் அவுட்சோர்சிங் முறையில் தனியார் மயமாக்க டெண்டர் கோரிய உத்தரவை வாபஸ் வாங்கிட வலியுறுத்தியும் தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு மற்றும் அடையாள அட்டை வழங்கிட கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் கஜேந்திரன் தலைமை தாங்கினார். இதில் மாவட்ட தலைவர் பாண்டியன், துணைத்தலைவர் ரவி, சிஐடியு மாவட்ட செயலாளர் முருகையன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிள்ளைச்சாவடி நாவரதன் அரசு நடுநிலைப் பள்ளியில் சமுதாய நலப்பணி திட்டம் மற்றும் தேசிய பசுமைப்படை இணைந்து சாலை பாதுகாப்பு, இயற்கையை காப்போம் மற்றும் கல்வியின் முக்கியத்துவம் குறித்த முப்பெரும் விழா நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் திலகவதி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் போக்குவரத்து துணை ஆய்வாளர் சண்முக சத்யா மிக சிறப்பான முறையில் மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் சாலை பாதுகாப்பு பற்றிய கருத்துக்களை கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் பாக்காம் ஊராட்சியில் அமைந்துள்ளது பாக்காம் பழைய காலனி. இப்பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பழுதடைந்ததால் அடிக்கடி குடிநீர் பிரச்சினை ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் ஊராட்சி பம்பு செட்டு மூலம் அப்பகுதியில் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. தற்போது அங்குள்ள 4 மின்மோட்டார்கள் பழுதடைந்ததால் பழைய காலனிக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திருநின்றவூர் தாமரைப்பாக்கம் இடையே நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனா்.